நித்திரவிளை அருகே மோதாட்டியிடம் தங்க சங்கிலி பறித்த வாலிபர் சிக்கினார். கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே வைக்கல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜல்ஜா, வயது 62. இவர் நேற்று காலை காஞ்சாம்புரத்தில் உள்ள வங்கியில் பணம் எடுப்பதற்காக சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது தனிமையில் வருவதைக் கண்ட வாலிபர் ஒருவர் அவரை பின்தொடர்ந்து வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் வைத்து ஜல்ஜாவின் கழுத்தில் கிடந்த சுமார் 2 பவுன் தங்க தாலிச் சங்கிலியை பறித்துக் கொண்டு கோதேஸ்வரம் சாலை வழியாக தப்பி ஓடியுள்ளார். இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த ஜல்ஜா சத்தம் போட்டு கத்தவே அந்த பகுதியில் நின்றிருந்த வாலிபர்கள் அந்த வாலிபரை விரட்டி சென்று மடக்கி பிடித்து நகையை மீட்டு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தொடர்ந்து போலீசார் பிடிபட்டு அந்த நபரிடம் நடத்திய விசாரணையில் அவர் சின்னத்துறை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த அஜின், வயது 19 என்பது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் அந்த வாலிபர் மீது வழக்கு பதிவு செய்து வேறு ஏதேனும் திருட்டு சம்பவங்களில் தொடர்பு உடையவரா என்ற கோணத்தில் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தி வருகின்றனர்.